நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். கடந்த பதிவுகளை எல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பெரும்பான்மையாக அவருக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாவையும் முறியடிக்கப்பட்டு அந்த அரேபிய தீபகற்பம் முழுவதும் இஸ்லாம் என்பது வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம். இது வரையிலான செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? கடந்த காலத்தினுடைய வரலாறுகள், இது முஸ்லிம்களுடைய வரலாறு, இஸ்லாமினுடைய வரலாறு என்று மட்டுமல்ல, பொதுவாகவே உலக வரலாறுகளை எல்லாம் நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஏன் அவற்றை மீண்டும் மீண்டும் இது போன்ற சொற்பொழிவுகள் மூலமாக நாங்கள் எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு சொல்லப்பட்ட பல உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் இன்றைக்கு திரிபுவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அன்றைக்கு சொல்லப்பட்ட உயர்ந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டு தவறான திசைகளிலே போய் கொண்டிருக்கின்றோம். மார்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக, சட்ட ரீதியாக இதனால் ஏற்படுகின்ற பெரும் குழப்பங்கள், தேவையற்ற விவாதங்கள், அந்த விவாதங்களின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற மனிதர்களுக்கான முரண்பாடுகள், மோதல்கள், கடைசியிலே அதுவும் ஒரு போர்க்களத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவினுடைய நோக்கமே போர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும். வரலாற்றை படிப்பதன் மூலமாக வரலாற்றிலே என்னவெல்லாம் இந்த மனித இனம் தவறு இழைத்திருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால், இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே அந்த தவறுகளை செய்யாமல் மனித இனம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வரி சிந்தனை தான் என் இதயத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்திலேதேன் இந்த உலக வரலாறுகளை எல்லாம் நான் தொடர்ச்சியாக ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு பொது சிவில் சட்டம் குறித்து நாடு முழுவதும் விவாதம் நடந்து கொண்டிருப்பதை இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அறிவார்கள். முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனி சட்டமா, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கென்று ஒரு தனி சட்டமா, இது தேவையா தேவையில்லையா, இது விவாதமாக இன்றைக்கு பெருமளவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தரப்பினர் தேவைதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு தரப்பினர் இது தேவையில்லை, இது சரியாக வராது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தான் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில செய்திகளை நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள், ஹதீஸ்கள் என்று சொல்லக்கூடிய மற்றும் குரானிலிருந்து இவற்றினுடைய தொகுப்பாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டு அவை முஸ்லீம்களால் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாம் என்ற மார்க்கம் அரேபிய தீபகற்பத்திலே தோன்றியது என்று சொன்னாலும், இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நிறைந்து நிற்கிறார்கள். உலக மக்கள் தொகையிலே இரண்டாவது இடத்திலே இருக்கிறார்கள் என்று நான் கருதுகின்றேன். அப்படி பெரிய அளவிற்கு மக்கள் தொகையிலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் எந்த பிரதேசத்திலே இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நிற்க வேண்டுமா, அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நிற்க வேண்டுமா, இந்த கேள்வி அடிக்கடி எழுந்து கொண்டே தான் இருக்கின்றது. பல பிரச்சனைகளின் போதும் இது ஒரு விவாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் அதை பற்றி பேசுவது என்னுடைய நோக்கமல்ல. என்னுடைய நோக்கம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பல ஆண்டுகள் கழித்தும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில நீதிகள், அவற்றையெல்லாம் நாம் மீண்டும் நினைவுபடுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வரலாற்றிலே அவற்றையெல்லாம் நான் விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
அந்த அடிப்படையிலே தான் நபி அவர்கள் ஏமன் பகுதியிலே இருக்கக்கூடிய அது கிட்டத்தட்ட ஒரு முஸ்லிம்களின் ராஜ்யமாகவே மாறிவிட்ட காரணத்தினாலே அவற்றெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பினை மூவாத் என்று சொல்லக்கூடியவரிடம் கொடுத்து நீங்கள் போய் அதை நிர்வகித்து வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பி வைக்கிற போது நபி அவர்கள் அந்த மூவாத் அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ராஜ்யம் செய்கிற போது அந்த மக்களுக்கான சட்டங்களை எல்லாம் எப்படி வகுத்து கொடுப்பீர்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் குரானினுடைய அடிப்படையிலே தான் ஆட்சி செய்ய போகிறேன், அந்த அடிப்படையிலே தான் அவர்களை எல்லாம் வழிநடத்தப் போகிறேன் என்று சொல்கிறார். இப்போது நபி அவர்கள் கேட்கிறார், சரி ஏதோ ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டு விட்டது, உங்களுக்கு குரானிலிருந்து அதற்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கவில்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நபி அவர்களே நான் உங்களை தொடர்பு கொள்வேன், உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என்று சொல்கிறார். நபி அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்று சொல்கின்ற காரணத்தினாலே அவர்களிடம் கேட்டுத்தான் அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் என்று மூவாத் அவர்கள் விரும்பினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருப்பதோ ஏமன் நாடு, நான் இருப்பதோ மதினா நகரம், மிகப்பெரிய ஒரு தூரம், நம்மால் உடனுக்குடன் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை, எனவே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொன்ன ஒரு பதில்தான் மிக மிக முக்கியமான பதில். அவர் சொன்னார், இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் மாறுபடாமல், நன்றாக அது வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் மாறுபடாமல் என்னுடைய அறிவுக்கு எது சரியென்று படுகிறதோ அந்த அடிப்படையிலே நான் தீர்வு காண்பேன் என்று சொன்னார். உடனே நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹு அக்பர் என்று மனதிற்குள் மகிழ்ச்சியோடு சொல்லிய வண்ணம் மூவாத் அவர்களை கட்டி அரவணைத்து அவர்களுக்கு விடை கொடுத்து ஏமன் பகுதியை இந்த மாதிரியே நீங்கள் நிர்வகித்து வாருங்கள் என்று வாழ்த்தி அனுப்பினார்கள். ஆக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சரி இஸ்லாத்தை சாராத மற்றவர்களுக்கும் சரி அவர் சொன்ன பதிலிலே தீர்வு இருக்கிறது. அந்தந்த நாட்டு சட்டம், அந்தந்த நாட்டு கோட்பாடுகள், அவற்றின்படிதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ வேண்டியது இருக்கிறது. அப்படி வாழ்கிற போது அது இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்கு நேர்மாறாக இருந்துவிடக்கூடாது, இதைத்தான் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதை கவனத்திலே கொண்டால் அது முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை அல்ல, முஸ்லிம் மதத்தை சாராதவர்களுக்கும் பிரச்சனை அல்ல, எல்லோரும் இன்புற்று சமத்துவத்தோடு இந்த மண்ணிலே வாழ்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் அன்றைக்கே நபி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட படிப்பினைகளை பெறுவதற்காகத்தான் இதுபோன்ற வரலாறுகளை எல்லாம் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், படிக்கிறோம். இது இஸ்லாம் மட்டுமல்ல, எல்லா சமயங்களிலும் நான் அடிக்கடி சொல்வது போல சமயங்களுடைய ஆணிவேர் என்பது எல்லா சமயங்களிலும் மிகச்சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் பிற்காலத்திலே தான் அந்த தத்துவங்கள் திரிபுவாதங்களுக்கு உட்பட்டு அவை இன்றைக்கு வேறு ஒரு திசையிலே கொண்டு போய் இந்த மனித சமூகத்தை நிறுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் மீண்டும் சரி செய்து மறுபடியும் இந்த மனித இனம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு பெரும் விருப்பமாக இருக்கிறது. அதுதான் இந்த தொடர் சொற்பொழுவுடைய அடிநாதம் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி, மதினா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சக கூட்டத்தினர் நபி அவர்களுக்கு எதிராக அந்த காலகட்டத்திலே ஒரு சதியை செய்தார்கள். அந்த சதியை நபி அவர்கள் எப்படி வென்றார்கள் நாளை பார்க்கலாமா?